ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சின்ன கண்ட்ரோலரை வச்சு எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்சல் கண்ட்ரோல் பண்ணலாம் ரிமோட் மூலிமா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பேட்டர்னுக்கு எந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜெட் டைப், எஸ் டைப், நேம் போர்டுக்கு தனியாக போடுவோம், பெல்ட்டுக்கு தனியாக, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் இது எப்படி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி ஃபிக்சல் சம்மந்தமாக வீடியோ போட்டால் நீங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை நான் சின்னதாக அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைன் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேவைப்படுனா வாங்கிக்கோங்க. ஓகே, உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலரு, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ரிமோட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மேனுவலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் காட்டுற பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுப்பா, தமிழ் தான் தெரியும்னா நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும் பின்னாடி. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோலர் எடுத்துப்போம். ஓகே, அந்த ரிமோட்டை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோலரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ட்ரீம் கலர் கண்ட்ரோல்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐஆர் ரிமோட் கண்ட்ரோல்னு சொல்லியிருக்காங்க. ஐஆர்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட், அந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்திங்களா அந்த கண்ட்ரோலரில், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 358லேருந்து 366 எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1024 ஃபிக்சல் எல்இடி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 350 பல்ப் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுது, அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியல. அது வோல்ட்டு பார்த்திங்கன்னா 5 to 24 வோல்ட்டு வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் அதோட ரிமோட்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஃப் ஒயர்லெஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்எஃப்னா வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒரு ஃப்ரீக்வன்சி அதுக்கு அனுப்புனா அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபாரட் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணும், அதுக்கு தான் இது வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா இதில் இன்புட்டு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்சலோட அவுட்புட் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசி பவர் சப்ளை கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பவர் சப்ளை எடுத்துக்கிறேன். இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா 5 volt 7 ampere இது வந்து பார்த்திங்கன்னா இதோட அவுட்புட்டு. ஓகே, உங்ககிட்ட வேறு பவர் சப்ளை இருந்தால் கூட எடுத்துக்கோங்க, பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா 5 to 24 வோல்ட்டுக்குள்ளே இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிவிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் பின் கொடுத்துருக்காங்களே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் பின் இருக்குது. ஸோ ரெண்டு பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செட் ஃபிக்சல் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம 7 ampere இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செட் ஃபிக்சல் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபிக்சலை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃபிக்சலில் வந்து பார்த்திங்கன்னா மெயில் பின் இருக்குது பார்த்திங்களா, அதில் மெயில் பின் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கண்ட்ரோலரில் ஃபீமேல் பின் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டுக்கப்புறம் அந்த ஃபிக்சலில் ப்ளஸ் மைனஸ் வருது பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா டச் ஆகாத மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுக்கப்புறம் அந்த டிசி அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோலர் இன்புட்டில் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, சுவிட்சு போட்டால் பாருங்கள் ரெண்டு செட் ஃபிக்சல் எல்இடியும் எரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ அதுங்க ஃபிக்சல் எல்இடி ஆஃப் ஆயிடுச்சு. அதே பவர் பட்டனை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபிக்சல் எல்இடி ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ரிமோட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி லைட்டை பார்த்தலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பீட் மைனஸ் ஸ்பீட் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அது எதுக்குன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். மோட் ப்ளஸ் மோட் மைனஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஒரு எஃபெக்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மோட் ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு எஃபெக்டாக சேஞ்ச் ஆகும். இப்போ போன எஃபெக்ட் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா மோட் மைனஸ் ப்ரெஸ் பண்ணால் போன எஃபெக்ட் வரும். சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோன்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற எஃபெக்ட்லாம் ரன் ஆகிறதுக்கு நீங்கள் ஆட்டோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன எஃபெக்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும். இந்த பக்கம் எல்லோ கலரில் ரெண்டு கொடுத்துருவாங்க பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்குது பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, இந்த பக்கம் இருக்குது பார்த்திங்கன்னா பிரைட்னஸை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக. கீழே வந்து பார்த்திங்கன்னா RGBன்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, ஆர்னா ரெட்டு, ஜீனா க்ரீனு, பீனா ப்ளூ. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் எரியும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒயிட் கலர் வேணால் நீங்கள் W கிளிக் பண்ணிங்கன்னா ஒயிட் கலர் எரியும். பக்கம் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, அது நீங்கள் செட்டிங்ஸ்னா எதுக்குன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரை கிளிக் பண்ணால் நீங்கள் எனக்கு ரெட் கலர் லைட் எரியணும் அப்படின்றத நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் அந்த செட்டிங்ஸு. இந்த பக்கம் லாக் இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கலர் லாக் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனதை நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ அந்த எஃபெக்ட்லாம் கொஞ்சம் மொல்ல ரன் ஆகுது பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகே, இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரிங்க.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மோடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி, அது ஒன்று ஒன்றா ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெட்டு கிளிக் பண்ணால் ரெட்டு கலர் எரியுது பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனை கிளிக் பண்ணிக்கலாம், க்ரீனை கிளிக் பண்ணால் க்ரீன் கலர் லைட் எரியுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கிளிக் பண்ணலாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் எரியுது. இப்போ வந்து ஒயிட்டை கிளிக் பண்ணால் பாதி கொஞ்சம் ஒயிட் மாதிரி எரியுது, மீது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மாதிரி எரியுது. அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தெல்லாம் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொன்ன மாதிரி தான், அது நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல, அதனால் விட்டுடலாம். அது நம்ம இப்போ அந்த கண்ட்ரோலரில் தோறதுக்கு ஜெட் கண்டிஷனில் போட்டால் என்ன மாதிரி எஃபெக்ட் வரும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அதுக்கு மட்டும் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் தனியாக கொடுத்துட்டு அந்த பின்னோட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுலேருந்து அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டாவை க்ரீன் கலர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதில் தோரணத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ், அது ரெண்டும் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு எஸ்எம்பிஎஸில் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம அதுலேருந்தே எடுத்திங்கன்னா பிரைட்னஸ் ரொம்ப குறைஞ்சிடும், அதுக்காக தான் தனியான ப்ளஸ் மைனஸ் எடுத்துகிட்டு நம்ம அந்த கண்ட்ரோலர்லேருந்து டேட்டா மட்டும் எடுத்துருக்கோம். பாருங்கள், 25 அடிக்கு நான் ஜெட் கனெக்ஷன் தோரணத்தை எடுத்திருக்கேன், அதில் என்ன மாதிரிலாம் எஃபெக்ட் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக ரெட் கலர் ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ரெட் கலர், ரெட்டு ப்ளூவு க்ரீனு எல்லாமே எரியும் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆட்டோன்னு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோ கொடுத்தா டிசைன்ஸ்லாம் கண்டிப்பாக இதில் ஓடல, ஏன்னா ஜெட் கனெக்ஷனுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகலை, அது பாட்டு மொத்தமாக ஓடுது. இது நம்மளுக்கு ஒரு டிசைன் வந்தால் தான் நல்லாயிருக்கும், தோரணத்தை பொறுத்தவரை ஏதாவது டிசைன் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எரியுது, பட் ஆனால் ஒரு ஒரு கலருக்கு எரியத்துக்கு நல்லாயிருக்கு. இப்போ ரெட்டுனா ரெட் கலரும், க்ரீனாக க்ரீன் கலரும், இப்போ ப்ளூனா ப்ளூ கலரும், இது மாதிரி எரியத்துக்கு வேணால் நல்லாயிருக்கு. மற்றபடி ஜெட் கனெக்ஷனுக்கு இது சரியில்லை இந்த டேட்டா. ஓகே, ஏதோ ஒரு எஃபெக்ட் ஓடுது, ஆனால் என்ன எஃபெக்ட்னால் தெரியல. இந்த கண்ட்ரோலரை பொறுத்த வரையும் அந்த தோரணத்துக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகலை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலரில் எரியணும், எனக்கு க்ரீன் மட்டும்னா க்ரீன் கலர் எரியணும், ப்ளூனா ப்ளூ கலர் எரியணும், அப்படின்னா மட்டுமே இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிக்காங்க, அந்த ரிமோட் உங்களுக்கு யூஸ் ஆகும். மற்றபடிக்கு எனக்கு டிசைன் ஓடணும் அப்படின்னா தோரணத்தை பொறுத்த வரையும் இது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். எனக்கு சிங்கிள் கலரை தான் வேணும் அப்படின்னா மட்டுமே நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலர் வந்து எப்படி வந்து பிக்சல் எல்இடிக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிக்சல் எல்இடியை நான் எடுத்துக்கிட்டேன், எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டமாக விட்டுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணி எப்படி எரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு, நல்லாவே எரியுது. பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிசைன்ஸ்லாம் நல்லாயிருக்கு, தோரணத்துக்கு தான் அது கண்டிப்பாக மேட்ச் ஆகலை. இப்போ நம்ம ரெண்டு செட் பெல்ட் தான் கனெக்ட் பண்ணுறோம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலர்லேயே இன்புட் கொடுத்து கண்ட்ரோலர்லேயே அவுட்புட் எடுத்துட்டேன். இன்கேஸ் நான் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10 செட்டு எரிய வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 10 செட்டில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த எஸ்எம்பிஎஸ்எல் கொடுத்துக்கோங்க, டேட்டா ஒயர் மட்டும் அந்த கண்ட்ரோலர்லாம் எடுத்துக்கோங்க, புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம எல்லாமே பண்ணுவோம் இல்லையா, நீ இப்போ ஒரு தோரணம் போட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ப்ளஸ் மைனஸ்லாம் எடுத்துட்டு வந்து எஸ்எம்பிஎஸ்எல் கொடுத்துட்டு டேட்டா ஒயர் மட்டும் தனியாக ரெடிமேடில் ஒரு டேட்டா வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு தனியாக ப்ளஸ் மைனஸ் நம்ம எஸ்எம்பிஎஸ்எல் கொடுத்துருப்போம், அதில் க்ரீன் கலர் ஒயரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு தோரணத்தில் கொடுப்போம். அதே மாதிரி கணக்கு தான், அந்த இடத்துல நம்ம ரெடிமேட் டேட்டா யூஸ் பண்ண போகிறோம், இந்த இடத்துல நம்ம சின்ன கண்ட்ரோலர் யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம், குழப்பிக்காதீங்க. ஃபிக்சல் பெல்ட்டை காட்டுறேன்னு சொல்லிட்டு நார்மலாக ரெண்டு செட் ஃபிக்சல் எல்இடியை காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, அது 1 பை 1 கனெக்ட் பண்ணியிருந்தால் இதுவும் ஒரு பெல்ட்டு தான். நம்மக்கிட்ட இருக்க பெல்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாக எல்லாமே டேப் அடித்து ஒட்டியாச்சு, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பெல்ட் மாதிரி கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் போர்டில் கனெக்ட் பண்ணலாம், இது எப்படி வந்து இந்த கண்ட்ரோலர் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம், ஏன்னா இது ஒரு எஸ்டேப் கனெக்ஷன் இல்லையா, அதுக்காக செக் பண்ணி பார்த்தோம். சிங்கிள் கலரை பொறுத்த வரையும் எல்லாத்துலேயுமே நல்லா எரியுது, டிசைன்ஸ் பொறுத்த வரையும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஏதோ இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு குறிப்பிட்ட பல்ப் மட்டும் தான் எரியுது, ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் 350 ஃபிக்சல் எல்இடி மட்டும்தான் எரியுது, அதுக்கு மேலே எரியல. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1024 பல்ப் எரியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஆனால் ஏன் எரியலன்னு எனக்கு தெரியல. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பல்ப் எரியுது, மீதி எரியல.
டிசைனை பொறுத்த வரையும் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான். இன்னும் கூட டிசைன் இருந்தது, பட் ஆனால் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போயிடும் அப்படின்றதுக்காக கட் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ரிமோட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 15 அடிக்கு ஒர்க் ஆகுது, அதுக்கு மேலே ஒர்க் ஆகல. 5 அடி டிஸ்டன்ஸ் வரையும் நீங்கள் இந்த ரிமோட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே வந்து ஒர்க் ஆகல. மறுபடியும் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாவும் யூஸ் பண்ணிக்கோங்க, இதிலே இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுக்காதீங்க, பிரைட்னஸ் குறையும், அதுதான் சொல்ல வரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோபுரம் போட்டு பார்ப்போம், எப்படி வந்து அந்த டிசைன்ஸ் எப்படி வந்து ஓடுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோலரில் ஒரு ஃபீமேல் பின் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் தனியாக ஒரு மேல் பின்னு கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு அந்த க்ரீன் கலர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா ஒயர் மட்டும்தான் அதில் எடுக்க போகிறோம், மற்ற ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நம்ம எஸ்எம்பிஎஸ்ல தான் கொடுக்க போகிறோம். அதில் வந்து க்ரீன் கலர் ஒயரை மட்டும் முறுக்கிக்கோங்க, மற்ற ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்பிஎஸ்ல கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செட்டு ஃபீமேல் பெண் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம ஒரு 10 செட்டு போட போகிறோம். ஓகே, எல்லா பிக்சல் செட்டும் அந்த குச்சியோட டாப்பில் கட்டிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி குச்சி தான், நீங்கள் ஒரு 20 அடி குச்சி எடுத்துக்கோங்க. எப்படியும் நீங்கள் இப்படி கட்ட போகிறதில்ல, ஏதாவது கோபுரத்தில் தான் போட போகிறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கோபுரத்துலேயே போட்டுக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், 7 செட்டு தான் எரியுது. ஆனால் நான் 10 செட்டு போட்டால் ஆனால் 7 செட்டு தான் எரியுது. ஏன் வந்து 7 செட்டு தான் எரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 350 பல்ப், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டுக்கு 50 பல்ப் அப்படின்னா 7 செட்டு தான் எரியுது. கீழே நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் எதுதான் இல்லையான்னு சொல்லிட்டு, ஏன்னா மேலே கட்டிட்டுக்கு அப்புறம் செக் பண்ண முடியாது. அதுக்காக நீங்கள் கோபுரத்தில் போகிறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அந்த கோபுரத்தோட ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் கீழேருந்தே உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரெட்டு க்ரீனு ப்ளூ. ஒயிட் கலர் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா ஒயிட்டும் கொஞ்சம் எல்லோ கலந்த மாதிரி வரும், 4 கலர் தான். அப்படி இல்லைனா எனக்கு டிசைன் ஓடணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஆட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும், அதில் இருக்கிற டிசைன்ஸ்லாம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு ஸ்பீடு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழேருந்தே கூட ஸ்பீடு வச்சுக்கலாம், எனக்கு ஸ்பீடு வேணாம் அப்படின்னா ஸ்பீடு வந்து குறைச்சிக்கலாம், இல்லை எனக்கு பிரைட்னஸ் வைக்கணும் அப்படின்னா பிரைட்னஸ் வச்சுக்கலாம். அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அது குறிப்பிட்ட பிரைட்னஸ் தான், அதில் என்ன பிரைட்னஸோ அந்த ஃபுல் பிரைட்னஸ் வரும், அதை தாண்டி எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா மட்டுமே கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. எல்லா வீடியோவிலும் நான் கொஞ்சம் அனுபவத்தை ஷேர் பண்ணிப்பேன், இதிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 350 பிக்சல் எல்இடி மட்டும்தான் போட்டுக்க முடியும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 7 செட்டு மட்டும்தான் இதில் போட முடியுது, அதுக்கு மேலே போட முடியல. மைக் செட்டுக்கு இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லலை, உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. மற்றபடிக்கு ஏன்னா நான் எல்லா பற்றியும் எல்லா கனெக்ஷன்ஸ் பற்றியும் போட்டேன், செட் கனெக்ஷன், எஸ் கனெக்ஷன்ஸு, எது எது தோரணத்தில் எப்படி இருக்கும், நேம் போர்டில் எப்படி இருக்கவும், கோபுரத்தில் எப்படி இருக்கவும் அப்படின்னு சொல்லி போட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறது வாங்காதது உங்களோட விருப்பம் தான். மைக் செட்டை தவிர்த்து வேறு யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு ஃபிக்ஸல் அடி ஒரு 2-3 கொத்து போடுறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தெரிஞ்சிக்கணும்னு விருப்பம் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக்சல் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம், அதுவரையும் உங்களோட இந்த விருப்பம் உங்கள் தமிழ். பாய்.